ஐயப்பன் கோயில் பெண்கள் போராடாம கூடாத இது ஒரு இது இது ஒரு அரசு இது ஒரு பெரிய போராட்டம் இந்த வழக்கை போட்டது யாரு பிரம்மகுமாரின் ஒரு பொங்கல் ஒரு பெண் அது யாரு ஜனசங்கள் இருக்கிற சமி பரிவாரில் இருக்கிறவருடைய மனைவி போட்டது காரதி ஜனங்கள் வழக்கை போட்டதே அரசு தான் போடுது வாங்க சீமான் வழக்கம் போல அடுத்த போய் அடுத்த ஆமக்கிரி அடுத்த கப்பலை தடுத்து நான் பிரபாகரனுடன் ஆஸ்திரேலியா கப்பலை தடுத்து திருப்பி அனுப்பிவிட்டேன் அதெல்லாம் மறுக்கிறதுக்கு பிரபாகரன் இல்லை ஆனால் இப்போ மறுக்கிறதுக்கு நாட்டில் படித்தவன் ஒரு பத்து பேர் இருக்கான் அதனால தான் இப்போ நாங்கள் இதை மறுக்க வேண்டியிருக்கு இதை பாருங்கள் இதுதான் இந்த கோர்ட்டில் வந்த ஜட்ஜுமெண்ட்டு சபரிமலை கேஸில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன எழுதியிருக்கு இந்த வழக்கை தொடர்ந்த அமைப்புக்குள்ள பேர் என்ன தி இண்டியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் இதுதான் இந்த அமைப்புக்குள்ள பேர் சரி இந்த அமைப்புக்குள்ள தலைவர் யாரு நௌஷத் அகமது கான் சரி இது போகட்டும் அதில் அவர் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றார் பிரம்மகுமாரி என்ற ஒரு ஆர் எஸ் எஸ் அமைப்பை ஆர் எஸ் எஸ் பரிவார அமைப்பான அந்த பாரதிய ஜனசங்க கட்சியைச் சேர்ந்தவருக்குள்ள வீட்டுக்காரம்மா தான் இந்த கேச போட்டுச்சு ஒரு வேடிக்கை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருஷம் ஜனதா கட்சி ஆரம்பிக்கும் போதே பாரதிய ஜனசங்கம் என்ற கட்சி கலைக்கப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸுக்குள்ள பரிவார அமைப்பில் கூடிய ஒரு பேரே இல்லை அந்த அம்மா இந்த கேஸு போடும்போது அந்த அம்மாவுக்கு வயசு நாற்பது அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா பறக்கக்கூடிய காலத்திலேயே ஜனசங்கங்கக்கூடிய அமைப்பு கலைக்கப்பட்டாச்சு அப்புறம் எப்படியோ அந்த அமைப்பில் உள்ளவருக்குள்ளே வீட்டுக்காரமாகவும் இந்த அம்மா இருக்க முடியும் இது இன்னொரு ஒரு ஆனக்கு ஆமக்கரி பொருடா மாதிரி இது இன்னொரு பொருடா சரி அது போகட்டும் இன்னொரு கூடுதல் விவரம் சொல்கிறேன் இந்த அம்மா பேர் பிரம்மகுமாரின்னு இவர் சொல்லிவிட்டார் ஆனால் அந்த கேஸில் பிரம்மகுமாரிங்கிற பேர் இல்லை ஆனால் பிரேரணா குமாரின்னு ஒரு பேர் இருக்குது அந்த பிரேரணா குமாரி தவிர இன்னும் ஒரு மூணு பேர் யார் சுதா பால்னு ஒரு அம்மா லக்ஷ்மி சாஸ்திரின்னு ஒரு அம்மா இவங்க மூணு பேரும் நாங்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய விவரம் தெரியாமல் நாங்கள் வந்து இந்த கேஸில் கையெடுத்து போட்டு போட்டோம் அதனால் இந்த பெட்டிஷனில் இருந்து நாங்கள் எங்களை விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கக்கூடியதான் ஜூலை மாதமே சொல்லிவிட்டாங்க இந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து செப்டம்பர் மாதந்தான் எதுக்காக இந்த நான் விவரத்தை உங்களுக்கு சொல்லுறேன் அப்படின்னு சொன்னால் இதை பார்த்துப்பட்டு ஒரு பத்து பேர் கைதட்டுறீங்கள்ல இந்த ஆமக்கரி புருடாவுக்கே கை தட்டுனீங்கள்ல அதே மாதிரி இந்த புருடாவுக்கும் கைதட்டி தயவு செய்து இந்த ஆமக்கரி கூட்டத்துக்கெல்லாம் கைதட்டி இந்த மாதிரி பத்து காமெடியை நான் வளர்த்து விடாதீங்கய்யா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வீணாக போயிவிடும் ஐயா